அப்புறம் திரும்ப நீங்களே அதை படித்து இது எது எதெல்லாம் மைண்ட் ஓரியன்ட் எது எதெல்லாம் ஃபிசிக்கலான ஆக்ஷன் ஓரியன்டுன்னு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா? ஃபிசிக்கல் ஓரியன்டுக்கெல்லாம் டிக்கு போட்டுக்குங்க, மைண்டுக்கெல்லாம் இன்ட்டு போட்டுருங்க. ஃபிசிக்கல் ஓரியன்டை மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நாம் கொஞ்சம் கான்சியஸாக அறிவு வச்சு எதை ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக செய்ய வேண்டியது எது செகண்டரியாக செய்கிறதுன்னு அதில் கேட்டகரைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி செய்ய முடியுங்க? மிகப்பெரிய சிக்கலான சுச்சுவேஷனில் கூட நாம் வந்து ஒரு நிதானமாக நிறுத்தி செயல்படக்கூடிய தன்மைக்கு நம்மளால் வர முடியும். சார், எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு சூழ்நிலையில் எது அகம் எது புறம்னு கூட என்னால் பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு பெரிய டென்ஷன். இப்போ நான் வந்து எப்படி அகம் புறம்னு பிரித்து புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறது? ஏன்னா என்னால் எதுன்னு பிரிக்கவே முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு கேள்வி வரலாம் தானே, வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, வரலாம் இல்லையா? அப்போ வந்து அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் என்ன இருக்குதோ அதை வந்து உங்களால் வரிசையாக பாயிண்ட் அவுட் ரைட் பண்ண முடியுமா முடியாதா? அழகா எப்படி இருக்குதோ அப்படி ரைட் பண்ணுங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பாயிண்ட் பூரா எழுதிட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப நீங்களே அதை படித்து இது எது எதெல்லாம் மைண்ட் ஓரியன்ட் எது எதெல்லாம் ஃபிசிக்கலான ஆக்ஷன் ஓரியன்டுன்னு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா? ஃபிசிக்கல் ஓரியன்டுக்கெல்லாம் டிக்கு போட்டுக்குங்க, மைண்டுக்கெல்லாம் இன்ட்டு போட்டுருங்க. ஃபிசிக்கல் ஓரியன்டை மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நாம் கொஞ்சம் கான்சியஸாக அறிவு வச்சு எதை ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக செய்ய வேண்டியது எது செகண்டரியாக செய்கிறதுன்னு அதில் கேட்டகரைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி செய்ய முடியுங்க? ஒரு மிகப்பெரிய சிக்கலான சுச்சுவேஷனில் கூட நாம் வந்து ஒரு நிதானமாக நிறுத்தி செயல்படக்கூடிய தன்மைக்கு நம்மளால் வர முடியும். சார், இதெல்லாம் ரைட்டு, இதை தாண்டி அங்கே அப்படி சொல்லித்தராங்களாம், இங்கே இப்படி சொல்லித்தராங்களாம், அங்கே போயிட்டு அது டோட்டலாக வேறையாம் அப்படின்னு இனிமேல்ட்டு எங்கேயும் போகணுமா? ரொம்ப ஃப்ராங்காக கேட்குறேன், இனிமேல்ட்டு எங்கேயும் போகணுமா? போனதெல்லாம் போதும், ரைட்டா? இனிமேல் எங்கேயும் போக தேவையில்லை. இதில் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் இனிமேல் நிதர்சனமாக வாழ்வது தான் மிக மிக முக்கியம், புரியுதுங்களா? இப்போ நாம் வந்து இருந்தாலும் நம்ம அறிவாளித்தனத்துக்கு அதையும் ஒரு சமாதானம் பண்ணியாகும். நான் போயிட்டு இருக்கிறது சரிதானா இல்லையா? நான் இப்போ இந்த இப்படி வந்து எடுத்திருக்கேன், புரிதல்னு ஒரு ரூட்டு புதுசாக இப்போ தான் புரிதல்னு ஒன்று எடுத்திருக்கிறேன், இது சரிதானா, நான் இதை தேர்வு செஞ்சது சரிதானா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வருது. வச்சுக்கலாம், பண்ணலாம் தானே. ஏன்னா எப்பயுமே அறிவு வந்து எதை ஒத்துக்குங்க, சயின்ஸை தான் ஒத்துக்கும். அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இல்லை எப்போயோ ஒரு நிதானமாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டர் எழுதுறது, ஒரு ஷீட் எழுதி இங்கே எப்படி இருக்குதோ, சரி இங்கே 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 எதில் இருக்குதோ வரிசையாக எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு டோட்டலாக எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி எவ்வளோ நல்லா இல்லாமல் இருந்தாலும் சரி கண்ட்ராவே இருந்தால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, கம்ப்ளீட்டாக எழுதிக்கிங்க. எழுதி இன்றைக்கி டேட் போட்டு என்ன பண்ணிடணும், மூடி வச்சிடணும். கீழே ஐயாவது தாட் அண்ட் திங்கிங் புக் இருக்குது, ஐயாவோட யூடியூப் லிங்க் இருக்குது, இந்த ஞான முகாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதில் தொடர்ந்து இதை கேட்குறது உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு சூழ்நிலையும் போதும் செயல்படுறதுல அந்த அனுபவத்தில் எங்கே நமக்கு வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சி இப்படியே செஞ்சுக்கிட்டு வர்றது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் செஞ்சு முடிங்க. முடிச்சுட்டு அப்புறம் ஒரு லெட்ரு நீங்களே வந்து அன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் சூழ்நிலையில் ஒரு லெட்ரு எழுதுங்க. எழுதிட்டு இந்த முதல் எழுதின லெட்டரை படித்து பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து இந்தாண்டை பெட்டர் ஆகிருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னா நம்ம போயிட்டுருக்கிற ரூட் வந்து மிக சரியான ஒரு பண்பட்ட பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுமா புரியாதா? அதனால் உலகத்திலேயே மிக சிறந்த பாதை இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்கிறது யார் கூட வாழணும்? புத்தர் கூட வாழ்கிறோம். சொல்கிறது புரியுங்களா? ஐயாங்கிற ஐயா வந்து புத்தருக்கும் மேலே நாம் அந்தளவுக்கு ஒரு அவர் அந்தளவுக்கு அவங்க இறங்கி வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படியாச்சும் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அர்ப்பணித்து இவ்வளோ எளிமை. நம்ம எங்கேயாவது இப்படி இவ்வளோ எளிமையாக நம்ம கூட மலை ஏறி வந்து இவ்வளோ ஈஸியாக எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? ம், போட்டோவா எதுனாலும்
இந்த ஒரு தாட்ஸ் மகனே இல்ல லைஃப்ல எனக்கு நல்லா இருக்கு. இந்த ஒண்ணு எடுக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நானா கூட்டு ஒரு கவுன்சிலிங் வந்து எப்படியாவது இதை எடுத்துருந்தேன், ஆனா எடுக்க முடியல. அவங்க தப்பு இல்ல, எனக்கு இந்த புரிதல் இல்லாததான். பாபுலால் ஐயா வந்து அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சரி சரி, நான் இந்த முகாமுக்கு போறது இல்லை. என்கிட்ட எனக்கு இந்த ஒரு பெயின் தான் அலட்டிட்டே இருந்தது. சரி சரி, அதை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ நான் எனக்கு அறிவில்லாம போயிடுச்சு, தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு இப்போ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். சரி சரி சரி, நீங்க என்ன பண்ணணும்னா பையன் மேல இனி வருத்தப்படக்கூடாது. இப்படி தான் இருக்கிறாரு, அவருக்கு நாம் வந்து எந்த வகையில் ஹெல்ப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதானே செய்ய வேண்டியது, அதை செஞ்சுட்டு அதனால உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெயின் வருது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை. அவர் எந்த வகையில் ரிலாக்ஸாக வச்சுருக்கலாங்கிறத நீங்கள் மெயின் பண்ணிங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களே ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதனால் நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை.